ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் குல சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ரோட் சைக்கிள். ரொம்ப நாளாக கழிச்சு கேட்டுக்கிட்டே இருந்தீங்க ரோட் சைக்கிள் ரிவ்யூ பண்ணுங்க அப்படின்ட்டு. ஸோ ரோட் சைக்கிள் ஒரு இடத்துல ஸ்டாக் இருக்குது, அது முக்கியமாக எந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சைதாபேட் பிளேஸில், பாலாஜி சைக்கிள் உள்ள. ஸோ அவங்க கிட்ட தான் இந்த ஸ்டாக்கே இருக்குது. நானும் ரோட் சைக்கிள் எல்லா இடத்துலும் தேடி பார்த்தா எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது. ஸோ இன்றைக்கி ரோட் சைக்கிளோட மாடல் பார்த்தீங்கன்னா, ஸோ பிராண்ட் நேம் பார்த்தீங்கன்னா காஸ்மிக், மாடல் நேம் பார்த்தீங்கன்னா RX32 மாடல். இதோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனல் நீங்கள் புது விவரம் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அது பதில் இருக்குது பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. காஸ்மிக் 700NC RX32 மாடல் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். நல்ல ஒரு ரோட் பைக் சைக்கிள்னு சொல்லலாம். அது இல்லாமல் மாடல் நம்பர் கொஞ்சம் RX100 வச்சுருந்தா இன்னும் வேறு லெவலில் இருந்திருக்கும். ஸோ RX100 பைக் நிறைய பேர் பிடிக்கும். ஸோ ஃப்ரேம் குவாலிட்டி வைஸாக பார்த்தீங்கன்னா அலாயில் கொடுத்துருக்காங்க, 6061 அலாய். வெயிட்லெஸ் ஒரு சைக்கிள் தான். ஸோ 6061 அலாய் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து சைக்கிள் ரெஸ்ட்டே பிடிக்காது, துருவும் பிடிக்காது. ஸோ எப்போவுமே நீங்கள் சைக்கிள் பை பண்ணுற மாதிரி இருந்தால் நல்லா ஃபஸ்ட்டே கேட்டுக்கோங்க ஸ்டீலாக இல்லை அலாயான்னு கேட்டுக்கோங்க. ஸோ அலாய் இருந்தால் உங்களுக்கு வெயிட்லெஸ்ஸாக இருக்கும், ப்ளஸ் உங்களுக்கு துரு பிடிக்காது. மெயின் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா இன்டர் கேபிளில் கொடுத்துருக்காங்க ரவுண்டிங்கில். ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா, நம்ம சைக்கிள் எல்லாமே பிரேக்கிங் சிஸ்டம் வந்து வயர் எல்லாமே வெளியில் தூங்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃப்ரேம்குள்ளேயே உள்ள அட்டாச்மெண்ட்டாக இருக்கும். ஸோ இது ஒரு நல்ல ஆப்ஷன். ஃப்ரேமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 19.5. ஸோ இதை யார் யூஸ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா 5.5 ஹைட் இருக்கவங்க தாராளமாக யூஸ் பண்ணலாம், ஏன்னா ஃப்ரேம் வந்து மீடியம் சைஸ் ஃப்ரேம். ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில் ஹோல்டர் கொடுத்துருப்பாங்க, ரெண்டு விதமாக கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் வாட்டர் பாட்டில் யூசேஜ் வச்சுக்கலாம், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஹேண்ட் பம்ப் யூஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம், ப்ளஸ் வாட்டர் பாட்டிலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது உங்களோட விருப்பம் தான். ஹேண்டில் பார் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ட்ராப் டவுன் அலாய், 6061 அலாயில் கொடுத்துருக்காங்க மேட் ஃபினிஷிங்கில். ஹேண்டில் பார் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு டைப்பாக கொடுத்துருக்காங்க, ஷிஃப்டரும் அண்டு கியர் ஷிஃப்டர் அதிலே போடுற மாதிரி, பிரேக்கிங் அதிலே போடுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ டூ டைப் ஆஃப் யூஸ் பண்ணலாம் நீங்கள். ஸோ கியர் அண்டு ஷிஃப்டர் ரெண்டுமே பாரில் தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், ரைடிங் போர்ஷன் நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு ஷிஃப்டர் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ஷிமானோ A0702x7. ஸோ உங்களுக்கு கியர் வந்து கம்மியான கியர் தான், 2x7 கொடுத்துருக்காங்க. நார்மலாக பார்த்தீங்கன்னா 3x7 வரும், இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா 2x7 தான் கொடுத்துருக்காங்க. ஸ்டெம் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா அலாய் த்ரெட்லெஸ்ல தான் கொடுத்துருக்காங்க. ஃபோர்க்கு குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நார்மலாக பார்த்தீங்கன்னா கார்பனில் இல்லை அலையில் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஸ்டீலில் கொடுத்ததுனால கொஞ்சம் டிசப்பாயின்டாக இருக்குது. அது இல்லாமல் ஃப்ரண்ட் குயிக் ரிலீஸும் கொடுத்துருக்காங்க. குயிக் ரிலீஸ் எதுக்கு யூஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா, மேபி நீங்கள் ரைடிங் போர்ஷனில் போகும்போது பஞ்சர் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு குயிக் ரிலீஸ் ரிலீஸ் பண்ணி பஞ்சர் நீங்களே போட்டுக்கலாம், ஒரு நல்ல ஆப்ஷன். ஸோ ஃப்ரண்ட் அதேமாதிரி தான் கொடுத்துருக்காங்க, பேக்கும் அதே போர்ஷன் தான். சீட்டு வேஸ் குவாலிட்டியாக பார்த்தீங்கன்னா அவங்களோட பிராண்டே கொடுத்துருக்காங்க காஸ்மிக்ன்ட்டு. ஸோ குவாலிட்டி வேஸாக நல்லா தான் இருக்குது. ஸோ நீங்கள் லாங் டிரைவ் போகிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஜெல் பேட் கண்டிப்பாக போட்டு தான் ஆகணும். ஸோ இதில் லாங் டிரைவ்லாம் கண்டிப்பாக போக முடியாது, கொஞ்சம் ஹார்டாகவும் இருக்குது கொஞ்சம் சாஃப்டாகவும் இருக்குது. ஸோ மலையிலும் வெயிலும் தாங்குற அளவுக்கு தான் குவாலிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் லாங் டிரைவ் போனீங்கன்னா கண்டிப்பாக ஜெல் சீட் கண்டிப்பாக தேவை. ஃப்ரண்ட் இல்லையில் பார்க்கும்போது ஷிமானோவில் கொடுத்துருக்காங்க, 2NL TY 510 கொடுத்துருக்காங்க, 2 ஸ்பீடில் தான் கொடுத்துருக்காங்க. ஐ திங்க் 3 ஸ்பீடில் கொடுத்தா ஒன்றும் பெட்டராக இருந்திருக்கும். செயின் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா HG 14 Nerling 14 ஸ்பீடில் தான் கொடுத்துருக்காங்க. ஐ திங்க் 3x7 கொடுத்துருந்தா 21 இருந்திருக்கும். ஸோ 14 ஸ்பீடில் தான் கொடுத்துருக்காங்க, ஏன்னா 2x7 தானே ஸ்பீட் கொடுத்துருக்காங்க. ரியர் டீலரில் பார்க்கும்போது ஷிமானோ 2NL தான் கொடுத்துருக்காங்க, TZ 500 7 ஸ்பீடில் தான் கொடுத்துருக்காங்க. கிராங்க் செட்டோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க, கார்டுலெஸ். பெடல் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா அலாயில் கொடுத்துருக்காங்க, அந்த பிளாக் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரிஃப்ளேட்டரும் இருக்குது, உங்களுக்கு ஒரு பிரிட்ஜி மேலே ஏறணும் அப்படின்னா நல்ல ஒரு கிரிப்பான ஒரு பெடல் கொடுத்துருக்காங்க. ஸோ பெடலில் மட்டும்தான் ஒரு நல்ல குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. பிரேக் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க 160mm. அது இல்லாமல் பேக்கில் பார்த்தீங்கன்னா முன்னமாரி தான் உங்கள்கிட்ட சொன்னேன், குயிக் ரிலீஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ குயிக் ரிலீஸ் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கும் கொடுத்துருக்காங்க, ரொம்ப பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷன். கிராங்க் பெடல் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ப்ரோ வீலில் கொடுத்துருக்காங்க, அலாயில் கொடுத்துருக்காங்க, நல்ல ஒரு குவாலிட்டி தான் கொடுத்துருக்காங்க.
ரிமு வேஸ் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா அலையில் கொடுத்துருக்காங்க டபுள் வால் ரிமு, முக்கியமாக பார்த்தீங்கன்னா 700C. இது பார்த்தீங்கன்னா யூசேஜ் ஃபைவ் ஃபீட் இருக்கவங்க தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு அலையில் கொடுத்ததுனால உங்களுக்கு சைக்கிள் ரெஸ்ட்டும் துருப்பிடிக்கிறது வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. டயர் வேஸ் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா கெண்டாவில் கொடுத்துருக்காங்க 700x25C கொடுத்துருக்காங்க. சீட் போஸ்டோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா அலையில் கொடுத்துருக்காங்க 27.2mm கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு அலாய் தான் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் சைக்கிள் ஃபுல்லாகவே அலாயில் தான் கொடுத்துருக்காங்க. ஃபோர்க்கு மட்டும்தான் ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க, அண்ட் கேசட்டில் மட்டும்தான் ஸ்டீல் கொடுத்துருக்காங்க. ஐ திங்க் இது ஒரு நல்ல ஆப்ஷனாக தான் இருக்குது. உங்களுக்கு கம்மியான ப்ரைஸில் நீங்கள் சைக்கிள் பை பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த ஒரு மாடல் இங்கே நீங்கள் போகலாம். ரோட் பைக்கே நல்ல குவாலிட்டியில் இருக்குது. இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நான் டிஸ்கிரிப்ஷன் கீழே லிங்க் கொடுத்துருப்பேன். ஓகே வேஸ் பார்த்துருக்கீங்களே, ஸோ காஸ்மிக் RX32 மாடல். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா அலாயில் சூப்பராக மோல்டிங் பண்ணிருக்காங்க. அது முக்கியமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வெல்டிங் பண்ணுற அந்த ஷேப்பே காணும். ஸோ நல்ல ஒரு மோல்டபிள் பண்ணிருக்காங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா முக்கியமாக கார்பன் ஃப்ரேமில் தான் அந்தமாரி வரும். ஸோ முதல் நான் ஃபஸ்ட் டைமாக நான் பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு அலாய் ஃப்ரேமில் தான் இந்தமாரி பார்த்துக்கிட்டு இருக்கேன். மோல்டபிள் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அப்படி நீங்கள் வந்து ஹையண்டு மாடல் தான், வேறு லெவல்னு சொல்லலாம். அது இல்லாமல் வேட்டு பார்த்துடலாம். ஸோ வெயிட்டு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 13 kg தான் இருக்கும், ஒரு 13 kg அந்த ரேஞ்சு தான் இருக்கும் மேக்ஸிமம் வெயிட்டு. ஸோ இதோட மாடல் ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, ஸோ நம்மளோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா போயிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறங்க. அதேமாரி தம்ஸ்அப் ஒன்று கொடுத்துருங்க. முக்கியமாக இந்த சைக்கிள் பை பண்ணுற மாரி இருந்தால் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கான்டாக்ட் நம்பரும் அண்ட் மேப் லொக்கேஷன் எல்லாமே கொடுத்துருப்பேன். நம்ம சேனல் நீங்கள் புது வியூ இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது பதில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். அதில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே வெஸ் பை.